ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் வேர்ல்ட். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி முட்டைக்கோஸை வச்சு முட்டைக்கோஸ் கூட்டு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கூட்டை ஒயிட் ரைஸோட நெய் சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை தவிர ரசம்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், தயிர் சாதத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நான் 1/4 கிலோ முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு 4 டீஸ்பூன் பைத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக ஊறுறதுக்கு கொஞ்சமாக தண்ணியை சூடு பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. நறுக்கி வச்சுருந்த முட்டைக்கோசையும் இதோடு சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயத்தில் அரை வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளியில் அரை தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 6 விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம பருப்பெல்லாம் சேர்க்கறதுனால 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குறைஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ அதை நம்ம நல்லா தாளிச்சிக்கலாம். கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு போடுறது வீடியோவில் மிஸ் ஆயிடுச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 வெங்காயம் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். மீதி இருக்க வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வந்து எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை வந்து கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்த முட்டைக்கோஸை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர வந்து கிளறி விட்டுருங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குக்கரில் வேக வைக்கும் போதே வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கிளறி விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து நல்லா எல்லாத்தையும் ஒரு முறை கிளறி விட்டுட்டு நறுக்கின கொத்தமல்லியை தூவி அதையும் நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, கமகமான முட்டைக்கோஸ் கூட்டு தயாராகிடுச்சு. இது ஒயிட் ரைஸோட நெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரசம் சாதத்தோட, சாம்பார் சாதத்தோட, தயிர் சாதத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ஷேர் பண்ண இந்த முட்டைக்கோஸ் கூட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.